ஹலோ கைஸ், நம்ம ஜெயக்கு எதிரே பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட்டு வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்த போகிறோம். அப்படின்னா கிளாசிக் டோர்னமெண்ட்டு, சோலோ தான். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து 40 ரூபாய்க்கு வந்து டாப்அப் பண்ணி விடுறது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு 8-8 ரூபாய்க்கெல்லாம் நம்ம லைவ் போட்டுருவோம். நான் வந்து சொல்கிறேன் கடைசியாக எத்தனை மணிக்கு நான் லைவ் போடுவேன்னு. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்போ டோர்னமெண்ட் நான் நடத்துகிறேன். டெய்லி இனிமேல் டோர்னமெண்ட் இருக்கும் கண்டிப்பாக. எல்லாம் மறந்துடாமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு வந்து அதில் கலந்துங்க. ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து நான் லைவ்லேயே சொல்லிடுவேன். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் வந்து பெல் பட்டனை வந்து ஆல் பண்ணிங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறந்துடாமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக வந்து லைவ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மேட்ச் பின்னாடி வர்ற மேட்ச் என்னென்னா, இந்த எமௌண்ட் போடுறாமங்க, இவனை ரிவெஞ்ச் எடுத்த வீடியோ தான் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இதோட ஷார்ட்ஸும் நான் அந்த வீடியோவில் கனெக்ட் பண்ணிடுங்க, வேணால் பாருங்கள். லிங்க்கு வீடியோவுக்கு கீழே கொடுத்துருக்கேன். யாரும் பார்க்கலாம் போய் மறந்துடாமல் போய் பார்த்துட்டு வாங்க. ரெண்டு மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடத்துட்ட வந்து நானும் ஏஜி கிங்கும் 2v6 4 ஆடுவோம். ஒரு வேறு லெவல் விஎம்பி ஒன் டாப்னு சொல்ல முடியாது. அழுத்திப்பிடி நம்ம அழுத்தி பிடிக்கிறதுல நம்ம கிங்னு பேரே வாங்கியிருக்கோம். ஏஜி கிங் அங்கிட்ட அடிக்கிறாரு ரெண்டு பேரை வச்சு, நான் கிட்ட ரெண்டு பேரை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கேன். இந்த மேட்ச் வந்து நம்ம போய் அடிக்கிறோமா என்னன்னு இந்த ஃபுல் மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் எமௌண்ட் போட்டு வந்திருக்கேன். வேறு லெவல் ஹெட்டு. யூஎம்பியில் ஒரு இது என்னென்னா, அந்த ஸ்கின்னு இருந்துச்சுன்னா இப்போ அதுக்கு யூஎம்பிக்கு பவர் வேறு ஏற்றிருக்காங்களா. நம்ம அடிக்கிறதுக்கு அந்த ஸ்கின்னுக்கும் யூஎம்பிக்கு வேறு லெவல் ஹெட்டு தான் போகுது. இப்போ நான் 2 கில் அடிச்சிருக்கேன். ஏஜி கிங் வந்து இப்போ 1 கில் அடிச்சிருவாப்பில். 3-1 மேட்ச்சு. அவன் நம்மளுக்கு எமௌண்ட் போட்டதுனால நம்ம போட்டு அழுத்து கழுத்து தேய்ச்சி விட்டோம். பார்த்துங்க, இப்போ வந்து நம்ம லைவுக்கு வருவோம். லைவு கரெக்டாக ஒரு 8:30 ஸ்டார்ட் ஆயிரும். 8:30 நான் கரெக்டாக லைவ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேட்ச் ஆடிட்டு நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நான் ரூம் மேட்ச் வந்து போட்டுருவேன். ரூம் மேட்ச் போட்டு நான் ஐடி பாஸ்வேர்டு வந்து நான் லைவ்லேயே சொல்லிடுவேன். குரூப்பு எல்லாத்துக்கும் நான் லிங்க்கை ஷேர் பண்ணிட்டு ஐடி வந்து நான் இதிலே சொல்லிடுவேன். நீங்கள் நான் யாரையும் இன்வைட் பண்ண மாட்டேன். ஐடி பாஸ்வேர்டு நீங்களே வந்து யூடியூப்பில் வந்து லைவில் பார்த்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ள வர வேண்டிய தான். இதில் வந்து நீங்கள் கில் அடித்தாலும் சரி, கில் அடிக்கலனாலும் சரி, போயா அடிக்கிறவங்களுக்கு 40 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணப்படும். அது தெளிவாக நான் சொல்லிடுறேன். நீங்கள் கில் பண்ணாலும் பண்ணாலும்னாலும் போயா அடிச்சிங்கன்னா போதும். போயா அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 40 ரூபாய்க்கு நான் டாப்அப் பண்ணிடுவேன். இவர் வந்து நல்லா விளாடுவார். இவர் நல்லா விளாடுவார். நான் தெரியாமல் எமௌண்ட் போட்டேன். ஆள் குவார்ட்டர் கில் அடிச்சிருப்பார். டைட்டில்லாம் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக. உங்களுக்கு வேறு எதுவும் லைவை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து கேளுங்க. மறந்துடாமல் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணால் தான் நான் எப்படி வீடியோ நல்லா பேசி போகிறேன்னா என்னென்னு. நீங்கள் பண்ணுற கமெண்டை பொறுத்து தான் நான் அதை திருத்திக்கிட்டு நான் அடுத்த வாட்டி நல்லா வீடியோ போட முடியும். மறந்துடாமல் எல்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த இடத்துல அந்த ஸ்மூத்தை வந்து ரிவெஞ்ச் பண்ண போகிறோம். அவர் பேர் வந்து ஏஜே ஸ்மூத்து. இதை நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் பார்க்கணும்னா மறுபடியும் சொல்கிறேன். வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துருவாங்க. போடு, நம்மள்கிட்ட வந்து ஒருத்தே மூட்டை எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் அந்தளவுக்கு டாப்அப் பண்ண மாட்டேன். நம்மள்கிட்ட இருக்கிற அமௌண்ட் தான், அந்த கழுத்து இருக்கிற அமௌண்ட் தான், அந்த நிஞ்சா அமௌண்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போ வந்து எம்பரர் வந்து மேலே வந்து ரெண்டு பேரை சமாளிச்சு இருக்காப்புல. நம்ம போய் ஆடுவோம் மேலே. ஒன் டாப் எவ்வளோ தான் ட்ராகை தூக்குனாலும் டபுள் பேரில் எனக்கு உழுவ மாட்டேங்குது. அதே யூஎம்பி வச்சு அழுத்தினோம்னா செமையாக உழுவுது. இங்கே ஒன் டாப் தூக்குவேன், பாடி டேமேஜில் ஆள் செத்துட்டான். ஆள் நம்மளுக்கு எமௌண்ட் போட்டாங்க. நம்ம 6-1 மேட்ச் வந்தாச்சு. இந்த மேட்ச் தான் ஆள் குவார்ட்டர்கள் அடிப்பாப்பில். அந்த நான் ஒருத்த ஆள் எமௌண்ட் போட்டேன்ல, வாய் வேறு ரொம்ப குளருது. நான் எமௌண்ட் போட்ட ஆள் வந்து இப்போ வந்து குவார்ட்டர்கள் அடிப்பாப்பில். சொல்லப்போனால் அவள் டீம்லாம் அவன் மட்டும் தான் நல்லா விளாண்டது, மற்ற யாரும் அவ்வளோது விளாடல. எங்கள் டீமில் ஏஜி கிங்கு தான். ஏஜி கிங்கும் நானும் மட்டும்தான் ஆனோம். எம்பரர் வந்து லெஜெண்டு சொல்லலாம், திட்டுவாங்க எம்பரர்னா. வேறு யார் விளாண்டது? எமண்டா அவர் எப்படின்னு தெரில. அவர் நம்ம டீம்மெண்ட் தான். இந்த மேட்ச் நான் தேவையில்லாமல் இந்த குளோவில் உடைச்சதும் தப்பாக போயிட்டு, குளோவில் உடச்சி தேவையில்லாமல் ஒரு ஒன் டாப் வாங்கிட்டேன். ஆள் இதோட குவார்ட்டர் கில் அடிச்சிருப்பாப்புல. இருக்கிறதுலே இந்த லாஸ்ட் மேட்ச் தான் சரியான இதாக இருக்கும். நம்மளுக்கு ஒன் டாப் அடித்ததுனால ஆள் ரிவெஞ்ச் எடுக்கணும். பிஎம்பி வேறு லெவல் ஹெட்டு முடிச்சு இந்த இடத்துல 3v6 1 அடிக்கிட்டு இருப்பான் பாருங்கள். மூணு பேரும் ஏன்டா நினைப்பாங்க, மூணு பேரும் ஹெட்டு தான். நான் 129 ஒரு ஹெட்டு முடிச்சு ஒரு ஆள் நாக்கு புரியல. இந்த இடத்துல வந்து நான் 2 கில் அடிப்பேன், எம்பரர் 2 கில் அடிப்பான். பார்த்துங்க,
இந்த இடத்துல நான் அதை நல்லா ரஷ் பண்ணி போயிடுவேன். ஆனால் எங்கள் பின்னாடி வந்துடுவாங்க எனிமி எம்பரர் ஊருக்குள்ளே. இந்த இடத்துல வந்து எம்பரரும் ஏஜஸ் மூத்த வந்து எமோட்டு போட்டவனே ஆள் ரிவெஞ்ச் எடுத்துருவாப்பில். குவாட்டரியில் அடித்து என்னை கடைசியாக முடித்தவனே நான் அடித்து ரிவெஞ்ச் எடுத்துட்டேன். ஏஜேங்க சரியான ஒன் டாப் டஸ்டிகளில் அவ்வளோதான். எம்பரர் ஏஜஸ் மூத்த கில் பண்ணான், நான் அந்த டைட்டனை கில் பண்ணேன். அவ்வளோதான், போயா நைட்டு வந்து எல்லாம் லைவில் கலந்துங்க. தேங்க்யூ கைஸ்.